சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்ட் 182. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 5.4. எக்ஸசைஸ் 5.4 தேர்ட் குவெஸ்டின், ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 6 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 3 இட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/x2. 1/x2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இங்க எக்ஸ் இஸ் சஃபிஷியன்ட்லி ராட், எக்ஸ் என்பது மிகப்பெரிய எண், எது மிகப்பெரிய எண்ணா அதை நம்ம வெளியெடுத்துடணும். அப்ப நமக்கு 1/x2 கிடைக்கும். அப்ப வந்து அது ஸ்மாலா மாறிடும். ஏன்னா எப்பவுமே பைனாமியல் தீரம் ஈரூறு தேர்வு எப்ப யூஸ் பண்ணுவோம்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஏ லெஸ் தேன் 1 அப்படிங்கிறப்ப தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ யூ ஆர் டேக்கிங் க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 6 மைனஸ் க்யூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 சிக்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆஸ் x cube plus 3, 4 power 1/3 minus x cube plus 3, 4 power 1/3. இதுல வந்து எது லார்ஜ் கொடுத்துருக்கோ அந்த தவிர நம்ம வெளியெடுக்கணும். அப்ப x cube தான் லார்ஜ் இருக்கு, அப்ப அது வெளியெடு. ஸோ x cube வெளியெடுத்துட்டா அது வந்து பவரோட சேர்த்து எடுக்கணும். இந்த 1/3 இருக்கு இல்லையா, அந்த 1/3 நம்ம சேர்த்து எடுக்கணும். ஸோ பிராக்கெட் இங்க எக்ஸ் கியூப் வெளியே எடுத்து வைப்பாரு, இட் பிகம்ஸ் 1. ஸோ 1+6/x³ எந்த டேர்ம் வெளியெடுத்துமோ அது வந்து இந்த டினாமினேட்டருக்கு வந்துடும். ஹோல் பவர் 1/3 மைனஸ் அதுலேயும் அப்படிதான் எக்ஸ் கியூப் வெளியெடு எடுத்துக்கிறப்போ இது 1/3 சேர்ந்து வரும். தென் பிராக்கெட் 1, இந்த டேர்ம் வெளியெடுத்தப்போ இட் பிகம்ஸ் 1. தென் 3/x³ தென் ஹோல் பவர் 1/3. So this is equal to, the 3 and 9, cancel. So x bracket 1+6/x³ or for 1/3 minus, this will be cancelled. So 1+3/x³ or for 1/3. So then I'm here from it, and the binomial theory here will be that way, here from it part is wrong. 1+x or for 3/3. So we can end up wrong. இங்கே 1+3/3 எக்ஸ் தென் 3 3 2 2 எக்ஸ்வயர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். 1 நமக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறதுனால ஒரு 2 டேர்ம் கண்டுபிடிச்ச போதும். ஸோ எக்ஸ்வயர் அந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணா 1+ இது வந்து 3/3. ஸோ 3/3 this is nothing but x bracket 6/x³ plus etcetera minus இங்க என்ன கேட்கணும் x இருக்கு இல்லையா. So x bracket 1+3/3, this is 3/3 bracket x எடுத்து 3/x³ then plus etcetera. So நமக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ இருந்தா போதும். ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் நமக்கு இனாக். So take x in place, so x plus, இந்த x உள்ள கொண்டு வரப்போ இது என்ன ஆயிடும், இது இது கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆனா 2/x² இல்லையா, இங்க ஒரு x இந்த க்யூப்ல ஒரு x கேன்சல் ஆயிடும். தென் நமக்கு இங்க பிளஸ் x தவிர தேவையில்லை. ஓகே பிளஸ் எக்ஸெட்ரா. தென் இங்க மைனஸ் இந்த x உள்ள எடுத்துப்போம். உள்ள எடுத்து போறப்போ x இதே மாதிரி சிமிலர் மேனர் இங்கே மைனஸ் இந்த 3 கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸ் உள்ள போறப்ப என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும் இல்லையா. நம்ம இந்த இடத்துல எக்ஸெட்ரா போடாம இப்படியே வச்சுட்டு அப்ராக்சிமேட்லி அப்படின்னு வைக்கலாம். தென் இங்க வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/ இது இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ 1/x² 1/x² போட்டு இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தோராய மாதிரி உயர் அடுக்குகளை விட்டுலாம் நம்ம, ஏன்னா நமக்கு தேவையான எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸின் உயர் அடுக்குகள் இந்த இடத்துல எக்ஸின் உயர் அடுக்குகள்
நீக்கி விட அதை வந்து நம்ம அதை நம்ம விட்டுட்டு நம்ம வீடியோ பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு எது கேன்சல் ஆயிருந்த பிராக்கெட் கூட நமக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த பிளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். டூ பை எக்ஸ்பயர்ல ஒன் பை எக்ஸ்பயர் போச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும், ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த வீடியோவில் தெரியலன்னு தெரியல, இந்த இடத்துல ஒன் பை எக்ஸ்பயர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து வந்துச்சு. ஸோ இதுல இது மைனஸ் பண்ணப்போ ஸோ ஃபைனல் ஆன்சர் ஒன் பை எக்ஸ்பயர். இந்த கொஸ்டின்ல வந்து இந்த பிளஸ் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும், நமக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் வச்சுட்டு அப்ராக்சிமேட்லி எழுதி அந்த எக்ஸ்டைய ஹையரோட அந்த பவர்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு இந்த சம் வந்து முடிக்கலாம். இதில் ஒரு சம் கன்ஃபியூஷன் பண்ணலாம், வீடியோ டைம் பார்த்துட்டு அது சொல்லுங்கள். So after this, it is over. After this, we see in the next video. Thanks.